எக்ஸாமுக்கு படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு போகணும்னு ஆசைப்படுற மாணவர்களாக இருந்தாலும், எந்த விதமான மாணவர்களாக இருந்தாலும், சின்ன வயசுலேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் பொது அறிவில் தன்னை வந்து பலப்படுத்திக்கிறது மிக அவசியமானது. அதனால சின்ன வயசுலேருந்தே பள்ளியிலேருந்தே நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அதுக்கப்புறம் டிவியில் நியூஸ் சேனல் பார்க்கறது, பெரியவர்களோடு சேர்ந்து நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவது, கலந்துரையாடுவது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த பொது அறிவும் நாட்டை பற்றிய அந்த சிந்தனையும் அவங்களுடைய மனசில் இருக்கும். அதுவே அவங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தயாரிப்பதற்கான ஒரு ஊன்றுகோலாக அமையும். வந்து தினமும் கன்சிஸ்டண்டா 3-4 ஹவர் படிக்கணும் அப்படின்னா, அந்த 3-4 ஹவர் டெய்லி படிப்பேன், படித்தேன். அண்டு நல்லா இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். புக்ஸை வந்து 10 புக்கு படிக்கிறதை விட 1 புக்கை 10 வாட்டி ரிவைஸ் பண்ணேன். ரிவிஷன் ரொம்ப முக்கியம். மண்டே டு ஃப்ரைடே ஒரு விஷயத்த படித்தேன் அப்படின்னா, சாட்டர்டே வந்து மண்டே டு ஃப்ரைடே என்ன படிச்சனோ அதை மொத்தத்தையும் சேர்ந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணேன். ஸோ தட் எப்படி இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நமக்கு தெரியுங்கிறத விட, தெரிஞ்சதை எப்படி எக்ஸாமினருக்கு நமக்கு மார்க் கொடுக்குற அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குறோங்கிறது தான் முக்கியம். ஸோ அதை வந்து செய்யணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருடைய உதவியோடு இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி மாணவர்கள் கூட சிறந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நல்ல முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் இந்த நிறுவனம் வந்து நன்றாக உயர்ந்து பல்வேறு மாணவர்களுக்கு கோச்சிங் நல்லா கொடுத்து, பல்வேறு மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி பல்வேறு மாணவர்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்கன்னு என்னுடைய நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிறேன். விவேக் ஹரிநாராயண். நான் தமிழ்நாட்டிலேருந்தே ஆட்சி பண்ணல, 1980 பேட்சு. இன்றைக்கே கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி இங்கே கோயம்புத்தூரில் திறந்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் எ பிரேக் அச்சீவ்மெண்ட், பிகாஸ் எல்லாத்துலேயும் சென்னையிலே நான் எல்லாமே மற்ற ஊரில் எல்லாம் போய் ஐஏஎஸ்க்கு கோச்சிங் எல்லாம் கொடுக்குறது, அந்த பசங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சாதனை. ஒரு சிவில் சர்வீஸ்னாலும் ஒரு நல்ல சேவை, ஒரு வெரி வெரி குட் சர்வீஸ். ஸோ ஐ திங்க் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சொல்கிறேன். அண்ட் மற்ற பில்டிங் மட்டும் இருக்கக்கூடாது, அதில் நிறையா பசங்களெல்லாம் வரணும். இட் ஷுட் பிகம் அ பிளேஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, இட் ஷுட் பிகம் அ பிளேஸ் ஆஃப் லேர்னிங். அண்ட் இந்த சென்டர்லேருந்தே 1000 கணக்கில் சிவில் சர்வீசஸ் காலை வருது. என்னுடைய பெஸ்ட் விஷஸ் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சரி, வணக்கம். என் பேர் எஸ்எஸ் ஜவஹர். ஐ ஆம் எ ரிட்டையர்டு பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்து மிக அதிகமான மாணவர்கள் ஒரு காலத்தில் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில், ஆல் இண்டியா சர்வீஸில் சிவில் சர்வீஸ் நிறைய வந்த காலம் உண்டு. சமீப காலமாக கொஞ்சம் குறைந்து வருகின்ற ஒரு சூழலில் நிறைய பேர் இதுபோன்று ஐஏஎஸ் அகாடமிகள் ஆரம்பித்து பல மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் முயற்சி செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்ற கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியுடைய இந்த கோயம்புத்தூர் கிளை இந்த பகுதி மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நல்ல முறையில் பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற ஆஸ்பிரண்ட்ஸ் யார் யார் இந்த சிவில் சர்வீஸ் வரணும்னாலே அதுக்குரிய சில தகுதிகளை அவர்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த நாட்டிற்கு மிக உயர்ந்த பணிகளில் போய் உட்கார்ந்து தனக்கு மட்டும் இல்லாமல் தன் சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பல விதங்களில் பயன்படக்கூடிய இந்த நாட்டினுடைய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடங்களில் போய் உட்காருகின்ற மாணவர்களுக்கு நிறைய பயிற்சி தேவை, அவர்களுக்கு நிறைய முயற்சி தேவை. அவற்றையெல்லாம் இந்த போன்ற நிறுவனங்கள் அளிக்கும். இந்த நிறுவனம் ஓங்கி வளர்ந்து புகழ் பெற வேண்டும். இதில் நிறைய மாணவர் படித்து பயன்பெற வேண்டும். என்னுடைய இதயங்கணிந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.